ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செல்வ யோகேஷ். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக சுர்ஜித் மீண்டு வா. சுர்ஜித் சேவ் ஃபார் சுர்ஜித். இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக உலகத்தில் இருக்கிற தமிழர்கள், இந்திய மக்கள் எல்லாருமே வந்து சுர்ஜித்தை காப்பாற்றணும், சுர்ஜித் மீண்டு வான்றாங்க. 72 hours ஆயிடுச்சு, 74 hours ஆக போகுது, இன்னும் வந்து சுர்ஜித்தை காப்பாடலை. போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாம், நம்மளோட கவர்மெண்ட், என்டிஆர்எஃப் டீம், எஸ்டிஆர்எஃப் டீம், இந்த மாதிரி பல பேர் வந்து ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கடினமாக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இது வரைக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சவால் இல்லை. இதில் என்ன, மணப்பாறை அப்படின்ற ஊரில் நடக்கிறதால ஃபுல்லாகவே பாறைகள் அதிகமாக இருக்குது. நடுக்காட்டு குப்பன்ற வில்லேஜுக்குள்ளே இந்த பையன் விழுந்தது பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து பல இன்சிடென்ட் நடந்திருக்கேன். அதாவது இந்த துளையில், அதாவது இந்த போர்வெல்ல விழுந்தது மட்டும் நான் சொல்லலை, நார்மலாகவே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட, அதாவது பேரண்ட்ஸோட கேர்லெஸ்னஸ்னால நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சி ஒரு 9th படிக்கிறா, அவங்களோட சித்தி பொண்ணு, சின்ன பொண்ணு, 3 years இருக்கும். குளிப்பாட்டுறதுக்காக அவங்க அம்மா தண்ணி ஏற்றுட்டு வர சொல்கிறாங்க. இந்த 9th பொண்ணுக்கிட்ட சொல்லி தண்ணி ஏற்றுட்டு வர சொல்கிறாங்க. இந்த 9th பொண்ணு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது குழந்தையே விட்டாங்க போல, யாரோ குழந்தை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர மேலே போய் விழுந்துட்டா, தண்ணி சுடு தண்ணியை அப்படியே கொட்டிடுறாங்க. ஸோ இந்த ஹாட் வாட்டர் பட்டு 4-5 days 1 week கிட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மேலெலாம் விழுந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி இப்போ சேஃப் தான், குழந்தை சேஃப். பட் அது ஒரு தேவையில்லாத ஒரு இன்சிடெண்ட், ஏன் தேவையில்லாத ஆக்சிடெண்ட் ஆச்சு அது. நம்மளுக்கும் கஷ்டம், பைசாவும் வேஸ்ட்டு, பைசா விடுங்க, எவ்வளோ கஷ்டம். அந்த குழந்தையோட ஸ்கின் இதுவாகிடுச்சு, இப்போ அவங்க அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இது எதனால், பிக் கேர்லெஸ்னஸ்னால. அதே மாதிரி சில பேர் சீரியல் பாட்டு அப்படியே விட்டுடுறாங்க, சீரியலை பார்த்து பின்னாடி வந்து எவனா திருடிட்டு போயிடுறான். இதுவும் எங்களோட, நான் வந்து சின்ன வயசில் படிக்கும் போது டியூஷன் படிக்கிற இடத்துல, அந்த டியூஷன் படிக்கிற வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க அம்மா டியூஷன் படிக்கிற சொல்லி கொடுக்குறவங்க, அவங்க அம்மா வந்து டிவி பார்த்து சீரியலில் பார்த்துட்டாங்க, சீரியலில் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஸோ பின்னாடி வந்து திருடன்னு திருடிட்டு போயிட்டான். இது மட்டும் இல்லை, குழந்தைகள் நடு ரோட்டில் விளையாட விட்டுறாங்க, பக்கத்தில் வீடு, எதிர்க்க ரோடு, இவங்க பாட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம கதை பேசுறதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு விட்டுருவோம், மறந்துடுவாங்க. குழந்தை திடீர்னு வந்து ஒரு பெரிய வண்டி இடிச்சிட்டு போயிடுச்சு. இது எதனால், கேர்லெஸ்னஸ்னால. இதே மாதிரி ரோட்டில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஸோ குழந்தைய வந்து திடீர்னு காணாமல் போயிடுது. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க காணாமல் போயிருக்கு, டிவிலையே பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் கழித்து குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க, அதுவும் எரிஞ்ச நிலையில் செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எதனால், பேரண்ட்ஸோட கேர்லெஸ்னஸ்னால. உங்களுக்கே தெரியும், நிறைய கடைகள், பெரிய பெரிய சூப்பர் மால், பெரிய பெரிய கடைகள்லாம் க்ரௌட் அதிகம். இப்போ தீபாவளி டைம், பொங்கல் டைம்லாம், அப்போலாம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக குழந்தைங்களை கையிலே பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க தவறு விட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து காணாம போயிருக்கு, கண்டே பிடிக்காத அளவுலாம் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேர்லெஸ்னஸ்னால. ஸோ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. அதே கேர்லெஸ்னஸ்னால தான் இங்கே மணப்பாறையில், நடுக்காட்டு குப்பம் வில்லேஜில் சுர்ஜித்ன்ற குழந்தைக்கும் நடந்திருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் 5 years முன்னாடி போட்ட இந்த போர்வெல் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே வந்து 2014 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 15 days பிஃபோராகவே வந்து பர்மிஷன் வாங்க போர்வெல் போடுறதுக்கு. போர்வெல் போட போகிறதுனால தான் அங்கே போர்டு போடணும், இந்த மாதிரி போர்வெல் போட போகிறோன்னு. போர்வெல் போட்ட அப்புறம் தண்ணி இல்லைன்னா அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும், ஒரு கான்க்ரீட் வந்து போடணும், இல்லைனா ஒரு வேலியாவது போடணும், ஃபென்ஸ் மாதிரி போட்டிங்க, போர்வெல் போட்டு தண்ணி இல்லை அப்படின்னு இதுக்குள்ளே வந்து பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு ஒரு காஷன் போர்டு மாதிரி அது வைக்கணும். இதெல்லாம் வந்து செய்யவே இல்லை. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், வில்லேஜ் ஆஃபீஸரோ இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ வந்து அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போர்வெல் போகிறாங்களோ அதை நோட் பண்ணணும், நோட் பண்ணி அவங்க ஒரு எமர்ஜென்சி போர்டாவது போடணும். அந்த மாதிரியும் அவங்களும் நோட் பண்ணல ஆஃபீஸர்ஸும். ஸோ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டர். ஸோ இந்த பையனை மீண்டுறதுக்கு ரொம்ப போராட்டம், ஏன்னா ஃபுல்லாக பாறைகள் இருக்குது. ரிக் இயந்திரம், பெரிய ரிக் இயந்திரம், அதுவும் என்எல்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரிக்கி இயந்திரத்தோட சிசில்ன்றாங்க, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும், உடைக்கக்கூடிய அந்த சிசில் பிளேடு மாதிரி, அந்த பிளேடே உடைஞ்சுதான், பாறைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான். அதான் சொல்கிறாங்க, இயற்கைக்கு எதிராக நாம் செயல்பட்டதால் இப்போ இயற்கையோடு போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இவனுங்க ஃபுல்லாக தண்ணியை போர் போட்டு எடுத்து 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 வில்லேஜில் இப்போ தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு. நிறைய இடங்களில் தண்ணி இல்லை, 100 feet, 200 feet, 500 feet, 600 feet போர் போட்டோம் எடுக்கலாம் தான் மூடிடுறாங்க.
ஸோ மும்பையில எல்லாம் பார்த்தீங்கன்னா போர் போட்டால் கூட போரே கிடையாது. மும்பையில எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அங்கெல்லாம் வந்து மெட்ரோ வாட்டர் மாதிரி இங்கே எப்படி சிட்டியில விடுறாங்க அந்த மாதிரி 1 hour 2 hour விடுவாங்க, அதுக்குள்ளே பிடிச்சிக்கணுமா, போரே வந்து போர்வெல்ல அலோடு கிடையாதுன்றாங்க. ஸோ அங்கே வந்து எப்படி தண்ணி இருக்கு? ஸோ நம்ம வந்து யூசேஜை கம்மி பண்ணணும், தேவையில்லாத வாட்டரை வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதை சாரி வாட்டர் கன்சர்வ் பண்ணணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கே இல்லை, இந்த போர்வெல் போட்ட இடத்துல வேஸ்டாக போச்சா தண்ணி இல்லையா அதை அப்படியே மூடக்கூடாதான். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணுன்றாங்க, தண்ணியை சேமிக்கணும் மழை தண்ணியை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 51 states மழை பெஞ்சுது, நான் இருக்கும்போது சென்னை ஃபுல்லாக இன்னைக்கு காலைல சரியான மழை காற்று, தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போகுது, வேஸ்ட் வாட்டராக போகுது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணால் அதை நம்ம கண்டிப்பாக யூசேஜாக நம்ம பயன்படுத்திக்கலாம், ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம், மோட்டர் பம்ப் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ யாரும் வந்து இருக்கக்கூடிய போர் பம்பெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க, மழைநீர் சேகரிப்பு தொட்டியாக மாற்றுங்க, மழைநீர் சேகரிப்பு குழாயாக மாற்றுங்க, அதை பயன்படுத்தி நம்ம மழைநீராக சேமிக்கலாம். சேமித்து அதை நம்ம ஃப்யூச்சரில் எப்பயாவது தண்ணி இல்லாத டைம் பயன்படுத்திக்கலாம். க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்க ஒரேடியாக சொல்கிறது வேஸ்ட்டு, அது ஒரு வேஸ்டேஜில் கூட ஒரு யூஸ், அதாவது வேஸ்டான பொருளை கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், அதுதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பஞ்சாப்லேருந்து ரெண்டு விவசாயிகள் வராங்களா, 2-3 பேர், அவங்க வந்து ஏற்கனவே பஞ்சாப்ல இந்த மாதிரி 2-3 incidentலாம் காப்பாற்றிருக்காங்களாம். ஸோ அவங்க எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிடுவோம்னு பஞ்சாப்லேருந்து வராங்க, ஹைதராபாத்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து வந்து அங்கேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து மணப்பாறைக்கு வராங்க. ஸோ இவங்களை குயிக்காக வரதுக்கு ஏன் ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணலாமே, பெரிய பெரிய அதிகாரிகள், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரு, பெரிய பெரிய சைனா பிரசிடெண்ட்லாம் வர்றதுக்கு ஹெலிகாப்டரு, ஏரோப்ளைனு அதெல்லாம் வந்து குயிக்காக இவங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த NDRF டீம், SDRF டீம்லாம் வண்டியில் தான் வந்திருக்காங்க, வேன் இல்லை காரு அந்த மாதிரி தான். ஏன் குயிக்காக வர்றதுக்கு அவங்கள ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணல, அது ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ரிக் இயந்திரம் பெரிய பெரிய மலைகளை வந்து உடைக்கும்னு நினச்சி தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் உடையில, இது ஏன் அவங்களுக்கு தெரியலையா? அந்த ரிக் இயந்திரத்தை கொடுத்தாங்க, ONGCயோட கம்பெனி வந்திருக்கு, அவங்களோட பீப்புள் ரெஸ்கியூ டீமில் இருக்காங்க, NLCயோட பீப்புள் ரெஸ்கியூ டீமில் இருக்காங்க, அவங்களோட மிஷின் தான் இந்த ரிக் இயந்திரம், பெரிய பெரிய மான்ஸ்டராக இருக்குது, உடைக்க முடியல. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, 3 அதே போர்வெல், இதை போர்வெல் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், போர்வெல் 3 போர்வெல் போடுறாங்க, 3 துளை போட்டு உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிக் இயந்திரத்தை கொடுத்து கொடாஞ்சி பெருசாக உடைச்சிடுறாங்க. பையன் இப்போ கிட்டத்தட்ட வந்து 80-90 feet இருக்கான்றாங்க. இப்போ வந்து கேமரா, லேட்டஸ்ட் கேமராவில் அவனை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்களாம். ஸோ மண்ணெல்லாம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய மணெல்லாம் எடுத்துட்டாங்களாம். இப்போ இந்த துளை போட்ட அப்புறம் இந்த டீம்லேருந்து, டிசாஸ்டர் டீம்லேருந்து 2-3 பேர் இறங்குறாங்க 100 feet. ஃபீட்டில் இறங்கின அப்புறம் ஹரிசாண்டலாக ஒரு பள்ளம் தோண்டி டனல் மாதிரி போய் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க. இன்னைக்குள்ளே இல்லை நாளைக்கு காலைல நம்ம வந்து சுஜித்தை மீண்டும் பார்க்க போகிறோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக சுஜித் மீண்டு வருவான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். எல்லாரோட ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சுஜித்தை மீண்டும் கொண்டு வருவாங்க நம்மளோட ரெஸ்கியூ டீம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்காதீங்க, கேர்ஃபுல்னஸ் ஆகிருங்க. தேங்க்யூ, ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.